இங்கிலீஷ் எவ்வளவு நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். மனதில் எங்கும் நிறைந்திருக்கும், என்றும் நிலைத்திருக்கும் உருவமில்லா உயிர், உருவம் தேடா உயிர் காதல், என்றும் அன்பின் ஆழ்நிலையில் அவனும் நானும். என்னப்பா மேரேஜ் பண்ணணும் சார்? ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்களா? இல்லை சார், ஒரு அர்ஜென்ட் மேரேஜ், கொஞ்சம் டைம் போயிட்டு இருக்கு சார். அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நச நசன்னு ஐயே சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். ஐயோ முடியாது, கஷ்டம். மச்சா உங்கள்ட்ட காசு இருக்கா? காசு இல்லைடா. காசு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். என்னப்பா நீங்க, சரி இருப்பா சார், அர்ஜென்ட்டு, சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க சார். சார் நீ எப்போ டேட் டாக்குமெண்ட் கொடுத்த? ஒரு மாதம். சரி சார், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி ஒரு கும்பல் வந்திருக்காங்க சார். வர சொல்லுப்பா. தம்பிங்களா வாங்கப்பா. சார் இவங்க தான் சார் நான் சொன்னவங்க. மாலையை மாற்றிக்க சொல்லுப்பா. பா மாலையை மாற்றிக்கங்கப்பா. என்னையாது சார்? எனக்கே தெரியாது சார். யோ என்னையா, நீங்கள் ரெண்டு பேரும் மாலை மாற்றிட்டு இருக்கீங்க? இல்லை சார், இவங்க ரெண்டு பேத்துக்கு தான் சார் கல்யாணமே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எது இதில் விளையாடணும் வசதி இல்லையா? ஏதாவது பிராங்க் ஷோ பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? சீரியஸாக இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம், அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இது ஒரு புரட்சிகரமான கல்யாணமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறோம். முதல்ல எல்லாரும் வெளியே போங்கயா. இந்த காலத்து பசங்களுக்கு எது இதில் வளர்கிற வசதி இருக்கிறதே இல்லை. பப்ளிசிட்டிக்காக எதையாவது ஒன்று பண்ண வேண்டியது. ஆமாம், நீங்கள் எந்த சேனல் வந்துருக்கீங்க நீங்களா சார்? நாங்கள் பப்ளிசிட்டிக்காகவும் பண்ணல, எந்த மீடியாலையும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார், சின்ன வயசுலேருந்தே தெரியும். ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறாங்க சார், அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்தோம். இவங்க ரெண்டு பேர் தான் அரிப்படி சுற்றிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நீங்களுமா தோண போயிட்டு இருக்கிறீங்க? இதுக்கு தாண்டா சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. ஃபர்ஸ்ட் கிளம்பலாம் வா. டேய் வாடா போகலாம். நாங்களாம் உங்களுக்காக தான்டா வந்திருக்கோம். உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களை போல இருக்க எல்லாருக்காகவும் தான் வந்திருக்கோம். சரியா, இந்த சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும்னு இந்த சமூகம் ஏற்றுக்கணும். இதிலிருந்து பின்வாங்குற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை. சரியா? ஆமாம், நாங்களும் தான். கல்யாணம் பண்ணிக்கிற சொல்கிறையே, கல்யாணம் பண்ணிட்டு எங்களை மாதிரி குழந்தை குட்டியை பெற்றுக்க முடியுமா உன்னால? சார் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது சார், ஆனால் அடாப்ட் பண்ண முடியும்ல, அதுக்கு கூட இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க சார். சார் எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்களோட சைன் தேவைப்படுது. அந்த சைன் பண்ணுற உரிமை கூட இந்த சர்டிஃபிகேட்டில் தான் சார் இருக்குது. கொஞ்சம் ப்ளீஸ் சார். கவர்மெண்ட்டுக்கே எங்கள் சொசைட்டி மேலே அக்கறை இல்லாத போது நீங்களாம் சப்போர்ட் பண்ணி எந்த யூஸும் இல்லை. பெட்டர் போகலாம் ப்ளீஸ். ஏமா அவனுக்கு தான் லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க. படித்த பொண்ணுங்களாக இருக்கீங்க, நீங்கள் போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன சார் பொண்ணுங்க பொண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, இதில் என்ன இருக்குது? இங்கே எல்லோரும் சமந்தான். நான் யோசிக்கிற மாதிரி தான் இவனும் யோசிக்கிறான். அவன் பண்ணுறது சரின்னு தோணுச்சு, நான் அதனால தான் அவன் பின்னாடி நிற்கிறேன். அப்போ ரெண்டு பொண்ணுகளுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கல்யாணம் வச்சுருவீங்களா? கண்டிப்பாக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரியல. வெளியிருக்கிற போலீஸ் கூட்டம் முதல்ல கிளியர் பண்ணுப்பா. போலீஸ் வந்தால் மட்டும் பயந்து ஓடிடுவோமா? நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் சார் வந்திருக்கோம். இங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் லைவாக டெலிகாஸ்ட் ஆகுது எங்கள் ஃபேஸ்புக் பேஜில். என்ன ஃபோனை காட்டி மிரட்டுறியா? ஃபோனை கொண்டா இப்படி அடிச்சு வெளிதாட்டியா எல்லாரையும்?
போனை கொடுமா, போனை கொடு. சார் 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 அடிக்க சார் 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 அடிக்க சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் 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 ப்ளீஸ் சார் 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 விடுங்க சார் சார் ஏய் நிறுத்த ப்ளீஸ் சார் ஏய் நிறுத்த என்ன பண்ண சார் 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 பாருங்க சார் ஜோடி புறா ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. உங்களுக்கு என்ன தெரியும் சார் எங்களை பத்தி? எங்களுக்கு மனசு இருக்கு சார், எங்களுக்கு உணர்ச்சிகளா இருக்கு சார். உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்தா அவ மேல லவ் வந்து கூட வாழும் தோணுதுல, எங்களுக்கு ஒரு ஆணை பார்த்தா தோணுது சார். இவன் கூட இருந்தா நான் சேஃபா இருப்பேன்னு தோணுது சார். நாங்களும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நல்லா பாத்துக்குவோம். எந்த ஒரு காமத்துக்காகவும் நாங்க லவ் பண்ணல சார். இந்த சமூகம் எங்களை ஒதுக்கி வைக்கிறதுனால தான் தாய்நாட்டில் பிறந்தவங்க கூட வெளிநாட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வெளிநாட்டிலலாம் போய் பாருங்கள் சார், சேம் செக்ஸ் மேரேஜை கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துது. அந்த நாட்டுக்கே போயிரு, தொல்லை இல்லாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 30 நாட்டில் சேம் செக்ஸ் மேரேஜை லீகல்னு சொல்லியிருக்காங்க சார். அப்போ அந்த நாடு தப்பான நாடா இல்லை வளர்ச்சி அடையாமல் தான் போச்சா? அந்த நாட்டிலலாம் எங்களுக்குன்னு ஒரு சிறப்பு அந்தஸ்தே இருக்குது சார். இங்கே தான் இந்த நாட்டில் தான் எங்களை தள்ளி வைக்கிறீங்க, கேவலமாக பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஆணியும் ஒரு பொண்ணையும் சேர்த்து வச்சு அதுக்கு பேர் கல்யாணம் அதானே? கல்யாணம்னா என்ன சார்? ரெண்டு மனசும் இணையிறது. ஆனால் நம்ம நாட்டில் கல்யாணன்ற பேரில் வியாபாரம் தான் நடக்குது. ஜாதிக்கு ஜாதி கல்யாணம் நடக்குது, மதத்துக்கு மதத்துக்கு கல்யாணம் நடக்குது, ஏன் பணத்துக்கு பணத்துக்கு கூட கல்யாணம் நடக்குது. போய் பாருங்கள் மேட்ரிமோனி வெப்சைட்டில் கல்யாணங்கிற பேரில் வியாபாரம் தான் சார் நடக்குது. அதை விடுங்க, ஒரு குரூப் என்னடானா ஜாதி மதம் வேணான்னு கல்யாணம் பண்ணிக்குது, இன்னொரு குரூப் என்னடானா அப்படி கல்யாணம் பண்ணுறவங்கள தேடி போய் வெட்டுவேன்னு சொல்லுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாடு கேவலமாக போகிறது உங்களுக்கு தெரியல. நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால தான் அந்த நாடு கேவலமாக போக போகுதா சார்? நல்லா இருக்கு சார். ஏய் நிறுத்துடா, எல்லாரும் இழுத்துட்டு போ. சார் விடு சார், விடுங்க சார், சார் கையோடு சார், கையை விடுங்க சார் ஃபஸ்ட்டு. சார் 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 விடு சார், புரிய கையை விடுங்க சார் ஃபஸ்ட்டு, கையை விடுங்க சார், நான் வர விடுங்க சார், விடுங்க சார் 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 கையை விடுங்க சார் ஃபஸ்ட்டு. சார் 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 விடுங்க சார், நான் என்ன சார் பண்ண, கையை விடுங்க சார் ஃபஸ்ட்டு, பேசுங்க சார், எதுக்கு சார் இழுக்கிறீங்க, கையை விடுங்க சார். செங்கல்பட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் இரு ஆண்கள் திருமணம் செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தற்பாலின ஈர்ப்பாளர்களான இருவரும் நீண்ட நாட்களாக காதலித்து வந்ததாகவும் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள நண்பர்களுடன் சார்பதிவாளர் அலுவலகத்தை நாடினர். அங்குள்ள அதிகாரிகள் தற்பாலின திருமணம் சட்டத்திற்கு புறம்பானது என்றும் இத்திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இவர்களை வெளியேற்ற முயன்ற போது போலீசாருக்கும் தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தற்போது இதுகுறித்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. ட்விட்டர் உள்ளிட்ட வலைதளங்களில் ட்ரெண்டிங்கில் முதலாவதாகவும் உள்ளது. இவர்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பாலின ஈர்ப்பாளர்கள் தங்களது திருமணத்திற்கு சட்டப்படி நீதி கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்தியாவில் இதுபோன்ற வழக்கு முதன்முறையாக தொடரப்பட்டதால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் மீதான முதற்கட்ட விசாரணை இன்னும் சில தினங்களில் தொடங்க இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் இரண்டு ஆண்கள் திருமணம் செய்ய முயன்ற நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வருவதை ஒட்டி மிகுந்த பரபரப்பை அனைவரிடத்திலும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தற்பாலின ஈர்ப்பு குற்றமில்லை என்றும் இது தொடர்பான இந்திய தண்டனை சட்டம் 377 பிரிவை ரத்து செய்தும் உச்சநீதிமன்றம்.
தற்பாலின ஈர்ப்பை குற்றம் என்று கருதிய செக்ஷன் 377 பாகங்களை உச்சநீதிமன்றம் நீக்கியது வெற்றிதான் என்றாலும் இன்னும் பல சமூக உரிமைகள் தற்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு கிடைக்காமல் உள்ளன. அவை கிடைப்பதற்கான தற்போதுள்ள ஒரே வழி சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் திருமண பதிவு மட்டுமே. இந்த திருமண உரிமையை கேட்டு கேரளாவை சேர்ந்த தற்பாலின ஆண் தம்பதி நிகேஷ் மற்றும் சோனு முதன் முதலில் கேரளா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கவிதா அன்கிதா இணையர்களும் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் தங்கள் திருமணத்தை அங்கீகரிக்குமாறு வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவ்விரு வழக்குகளும் மத்திய அரசின் பதிலுக்காக காத்திருக்கின்றன. இவற்றில் நீதிமன்றம் உரிமைகளை நிலைநாட்டும் என நம்புவோம். எவ்வளவு நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோங்கிறது தான் முக்கியம்.